அப்ப என்ன பண்ணணும், அடிக்ஷன்ல இருந்து ஒருத்தர் எப்படி வெளியில வருது, ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஒரே பயிற்சி மனதை கவனிக்கிற பயிற்சி தான். ஏன் எப்பெல்லாம் அதை குடி செய் அடி அப்படின்னு சொல்லுதோ அப்பெல்லாம் ஏன் பண்ணணும்னு கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா செயல்ல ஈடுபடாம அதனுடைய உக்கரத்தனம் குறைஞ்சு 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 அப்புறம் போயிட்டு அது டிஸ்டர்ப் பண்ணாது. அடிக்ஷன் என்பதே அவ்வளவுதான். அடிக்ஷன் என்ன, அந்த சுகத்திற்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேக்குது, அவ்வளவுதான். அதை வேற பக்கம் திருப்பிடுங்கன்ற போதைப் பொருள்களில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை அடிமைத்தன்மையை நீ எதுக்கு திருப்பிடணும், யோகத்துக்கோ ஞானத்துக்கோ திருப்பிட்டீங்கன்னா சேஃப். இறைத்தன்மைக்கு நீங்க திருப்பினால் ஒழிய அவ்வளோ சீக்கிரம் நீங்க அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குரு ஒருவர் குரு ஒருவரை சந்திக்க ஒரு சீடர் ஒருவர் வருகிறார். எப்படி வர்றாரு, வர்றாரு வந்து அவருக்கு என்ன ஒரு ஆசைனா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்கய்யா, என்னால இந்த குடியை மட்டும் விடவே முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லுங்க, நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்கிறார் பாக்குறாரு அவரு. அப்படியா, சரி ஓகே, நீ ஒண்ணு மட்டும் பண்ணு, நீ குடி அவனை வேணாம்னு சொல்ல, பட் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணுவோம், நீ எப்ப குடிக்க போனாலும் குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் குரு தானே. ஆமாங்க, அப்ப நீ எனக்கு கொடுக்காம எப்படி குடிக்க முடியும், அப்ப நீ என்ன பண்ற, எனக்கு ஒரு டம்ளர் தனியா ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ குடி அப்படின்னு இருக்கிறாரு அந்த குரு. அவர் அப்படியே என்னங்கய்யா சொல்றீங்க, ஆமா நீ அப்படியே குடி அப்படின்னு இருக்கிறாரு. இவனு சரி ஓகே அப்படின்னு வீட்டுக்கு போய் ரொம்ப ஆர்வமா குடிக்கலான்னு போய் ஊத்தி போயிருக்கா, அப்பதான் அவர் சொன்ன ஞாபகம் வருது, எனக்கு நீ ஊத்தி வச்சுட்டு குடிக்கணும். இவன் யோசிக்கிறான், இது தப்பாச்சு, இவ்வளோ பெரிய மகான் அவரு, இவ்வளோ பெரிய உயிர் அவரு, இவ்வளோ பெரிய ஆள் அவரு, இவருக்காக நான் போய் இந்த மதுபானத்தை ஊத்தி கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு பாவ செயலாயிருன்னு சொல்லி முத நாள் தூக்கி போட்டு உடச்சிட்டான், பண்ணல. ரெண்டாவது நாள் அந்த ஆசை வருது, மறுபடியும் ஊத்தலான்னு போறான். ஊத்தலாம் போகும் மறுபடியும் அவர் சொன்ன ஞாபகத்து, எனக்கு ஊத்தி வச்சுட்டு குடி, ஏன்னா அவன் சத்தியம் வேற பண்ணிட்டு வரான். அடுத்து என்ன ஆகுது, மூணாவது நாள் உடச்சு உடச்சு உடச்சு, குருநாதருக்கு எப்படி இதை நான் படைக்கிறது, குருநாதருக்கு எப்படி இதை நான் படைக்கிறது, குருநாதருக்கு எப்படி இதை நான் படைக்கிறது, நினைச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சா, குடியே தூக்கி வீசிட்டான். இந்த கருமமே எனக்கு வேண்டாம், எனக்கு குருநாதர் இருந்தா போதும், குருநாதரை போய் சரணாகதியா அடைஞ்சிட்டான். இது எப்படி நடந்தது, குருவின் மீது நீங்கள் கொண்ட அளவு கடந்த பக்தி, அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த மரியாதை. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையே செயலாகிறது. உயர்ந்த குருமார்களை சொல்றேன், நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு, பல வேலைகளை பண்ணும், ஆனா நீங்க நம்பணும், பிரச்சனையே அதுதான், நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுனாவே எல்லாமே சித்தி ஆயிடும், நம்ப மாட்டேங்கிறீங்க. போதைக்கு ஏன் அடிமையா இருக்கீங்கன்னா, இருக்கிறதுலயே உலகத்திலே அதுதான் பெஸ்ட்டா உங்களை சந்தோஷப்படுதுன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஆனா அதோட பெரிய போதை இருக்குன்றத தெரிஞ்சு எந்த சப்ஸ்டன்ஸ் இல்லாம உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் தானே சொல்றேன் அந்த பயிற்சியை. அந்த பயிற்சியை உணர்ந்து அதுல லயிச்சு அப்படியே இருந்துட்டீங்கன்னா போதும், எந்த சப்ஸ்டன்ஸும் தேவை அப்படின்னும் போது அந்த நிலைக்கு போயிருக்கீங்க. அது மதுரகிரியார் வந்து சூப்பரா சொன்னார், ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் கேக்குறார் பத்ரகிரியார். எப்படி ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், இது எப்ப நடக்கும், ஜோதியை பார்க்கும் போது நடக்கும். ஜோதி எப்ப பார்ப்பான், எடுத்து விட்டு ஜோதி கிடையாது, அருட்பெருஞ்சோதியை பார்க்கும் போது நடக்கும். அது எப்ப நடக்கும், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோள நீரில் அருமுறை சிரத்தின் மேலாம் சிற்பிறவி யோகமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அப்புறம் எல்லாமே அதுதான், எல்லாமே அதுக்குதான். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, அதுவும் அதுதான். எல்லாருமே ஒரே விஷயத்துலதான் இன்னைக்கு வந்து நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கடவுளா இவரா அப்புறா அப்படியா அப்படியா, மேட்ரு ஒண்ணுதாங்க, மனம் பக்குவப்பட்டால் மனம் அமைதிக்கு வந்தால் அனைத்தும் தானாகவே நடக்கும். ஆன்மாவின் நோக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சென்று கலப்பதே ஆன்மாவின் நோக்கம். ஆனால் நம்ம என்ன பஞ்சாயத்துல இருக்கோம், எங்க சிக்கிட்டு இருக்கோம், ஆன்மானா என்னன்னே தெரியாம இருக்கிறோம், இந்த உலகம் உண்மை நினைச்சே ஏமாந்துறோம்.
பிரச்சனையா அதுதான். எப்போ உங்களுக்கு புரிய வருவது? எப்படிதான் நான் கதறது, எப்படித்தான் அழுகிறது? நான் உங்க காலில் கூட விழுகிறேன். பயிற்சி பண்ணுவீங்களா? ஒவ்வொருத்தர் காலில் கூட விழு, தயவு செஞ்சு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஈகோ இல்லை, மேபி எப்பயாவது அப்பப்போ துளிர் விடலாம், வரும்போது கூட நம்ம ஆஃப் பண்ணிடுறேன்னு வைங்க. காலில் உழுந்தாவது பயிற்சி பண்ணுவீங்களா உருப்படியா? இதுக்கு மேல எப்படி உங்களை நான் கேட்கறது? எனக்கு இதுக்கப்புறம் எப்படி உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்றதுன்னே தெரியல. பயிற்சி எல்லாருமே பண்றதுக்கு தயார் நிலையில தான் இருக்கீங்க, ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் சோம்பேறித்தனம் உங்களை தடுக்குது? ஏன் பண்ண மாட்டீங்க? யோசிங்க. என்ன புரிய வருது உங்களுக்கு? ஏன் பயிற்சி பண்ண மாட்டீங்க? என்ன காரணம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன். என்ன காரணத்தினால பயிற்சி பண்ண மாட்டீங்க? அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து மிக உயர்ந்த கலையை ஓபனா சொல்லி கொடுத்தா கூட ஏன் பண்ண மாட்டீங்க? என்ன காரணம், என்னதான் தடுக்குது உங்களை? நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியாவது நம்ம பேசுவோம். குடும்ப சூழ்நிலை, அப்புறம் பயிற்சி எப்படி பண்றதுன்னே தெரியல. அது அதை கத்துக்கலாம் விடுங்க. பயிற்சி பெற்றவங்க ஏன் பண்ண மாட்டீங்க, அதை தான் கேட்கிறேன் நான். ஆசை தடுக்குதுங்கப்பா. பயிற்சி பண்றதுக்கு என்ன ஆசை தடுக்குது? உங்களை மோட்சத்துக்கு போங்க நான் சொன்னேன், முதல்ல பயிற்சி பண்ணுங்க. எங்க பசிக்குதுன்னா 1 hour உட்காந்து சாப்பிடுறீங்க, பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எல்லாம் பிடிச்சதை பண்ணீங்க, ஏன் பயிற்சி பண்ண மாட்டீங்க? லேசினஸ், அதான் உண்மையான காரணம். சோம்பேறித்தனம் தான். இதுல என்ன கிடைச்சிட போகுதுன்ற அலட்சியம் தான், வேற என்ன? இவ்வளவு தூரம் உட்காந்து கத்துறேனே, அதுக்காவது ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து என்கிட்ட கத்துக்கணுன்ற கூட இல்ல. நிறைய நல்ல குருமார்கள் இருக்காங்க, போய் ஏதோ ஒரு பயிற்சியை குடிச்சு அந்த பயிற்சியில நீடித்து நின்று பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உயர்ந்த கட்டத்துக்கு போயிருவீங்களே. ஒரே காரணம்னா எது உங்களை தடுக்குதுன்னா, இதெல்லாம் உண்மையா உங்களுக்கு படல. நான் எல்லாரையும் சொல்லல, இத உயிரா பாக்குறவங்க பல பேர் எனக்கு தெரியும். ஆனா அது உங்களை பாதிக்கவில்லை, பிரச்சனையா தான். அது பாதிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது நிகழ்ந்துடும், அது பாதிக்க மாட்டேங்குது. பாதிக்கிறதுக்கு தான் அது உட இதயத்தை உடன்னு சொல்றது காரணம் தான். அது அது ஓபன் ஆகிற வரைக்கும் உடச்சு எடுன்னு சொல்றது காரணம் அதுதான். அனைத்தும் எதை நோக்கி உள்ளது? உண்மையை நோக்கி உள்ளது. என் கேரக்டர், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் யாரையும் எதுக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன், நான் ரொம்ப மோசமான ஆளு, இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணுது? உலகத்தை பார்த்து நீங்களா ஒன்னு கிரியேட் பண்ணி இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும்ன்றிங்க. சமுதாய சட்டத்தை கட்டுப்பட்டு தான் வாழ்ந்த நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மன அளவுலயே அது லிபரேஷன் ஆயிருங்க. அதான் நான் சொல்றேன், எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, நான் எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு தெரிஞ்சீங்கன்னா அடுத்த நாளே அரெஸ்ட் கன்ஃபார்ம் தான். மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல சபை நாகரீகம் நாவடக்கம் தெரிந்து ஒரு மனிதன் பேசும்போது மட்டும்தான் அனைவரோட அனுகிரகத்தையும் பெற முடியும். அதான் நேக். குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அந்த குடும்பத்தோட பிரச்சனையை கொண்டு போய் ஏன் ஆபீஸ்ல காட்டுறீங்க? ஆபீஸ்ல காமிச்சா மட்டும் முடிஞ்சிருமா? இல்ல ஆபீஸ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், அந்த பஞ்சாயத்து கொண்டு வந்து ஏன் குடும்பத்துல காட்டுறீங்க? அது என்னன்னா அப்படி பழகிட்டீங்க நீங்க. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட புத்தி எப்படி தெரியுமா வேலை செய்யும், இன்க்ளூடிங் மை புத்தி. எப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு ரெகுலரா போய் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த பழகிட்டீங்கன்னா அடுத்த டைம் அந்த ஆளை பார்த்தவே நீங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுங்க. உங்களே அறியாம அப்படி வந்துடும், அந்த வேகம் வந்துடும். ஏன்னா மூச்சு அப்படி ரைஸ் பண்ணி விடும், படாரம் தூக்கி விடும். உங்களுக்கு ஏன் அந்த கோபம் வருது அப்படின்னா அந்த பிபி தான், பிளட் ப்ரெஷர் தான். சரு சருன்னு தூண்டும் போது நீங்க என்ன பண்ணும், அதை கவனிக்க பழகிட்டீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது தூண்டி விடும் போது நீ ஆட ஆரம்பிச்சிடுறீங்க. அதை ஆட்டுவிப்பவனாக இருக்கிறது, நீங்கள் ஆடுபவனாக இருக்கிறீர்கள். என்னத்தை சொல்ல நான், புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர்.